வணக்கம். நம்ம ஸ்டேட் பேங்க் அண்ட் தமிழ்நாடு கிராமீன் பேங்க் இப்போ ரெண்டோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ரிசல்ட். அதோட சக்ஸஸ் மீட் தான் நம்ம வந்து இந்த வாரம் சண்டே, தட் இஸ் 27th March, இந்த சண்டே காலையில் 9:30 ப்ரோக்ராம் ஷெட்யூல் போட்டிருக்கோம். அப்புறம் நமக்கு தெரியும் ஒரு ஒரு எக்ஸாமுமே வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம், இப்போ வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து காம்படிட்டிவ் ஃபீல்டு எவ்வளோ டஃப்னஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அது மத்தியில் வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு மகத்துவமான ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் ஸ்டேட் பேங்க்னால ஒரு பிராண்டிங் பயங்கரமாக இருக்கும். ஸ்டேட் பேங்க் வேலைக்கு போகணும், யார்கிட்ட கேட்டாலும் பேங்க் அப்படி பேங்க் எக்ஸாம் ஒரு ப்ரூவ்னால யார்கிட்ட என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்டேட் பேங்க் போகணும் ஸ்டேட் பேங்க் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மத்தியில் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் பிஓட ரிசல்ட்டு அவுட் ஆஃப் 20+ இருபது பேருக்கு மேலே வந்து ஒரு எக்ஸாம் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மைல்கள் எந்தெந்த மைல்களை தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன் அடிஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிராமீன் பேங்க், நமக்கே தெரியும் ஒரு கிராமப்புற மக்களுக்கு வந்து சேவை பண்ணுறதுல வந்து இந்த பேங்க் தான் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பேங்க் தமிழ்நாடு லெவலில். அந்த பேங்க்கான ரிசல்ட் நமக்கு January 1 வந்துருந்துச்சு. கண்டினியூவாக தொடர்ந்து நிறைய எக்ஸாம் இருந்ததுனால அந்த அச்சீவ்மெண்ட் வைக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேட் பேங்க் பிஓ அண்ட் தமிழ்நாடு கிராமீன் பேங்க் ரெண்டோட சக்ஸஸ் மீட்டை நம்ம இந்த சண்டே வைக்கிறோம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெற்றியாளர்கள் கடந்து வந்த பாதைகள் என்ன, என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க, என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்ஸஸ் மீட் அப்படின்னால உங்களுக்கு தெரியும் ஒரு வெற்றியாளருக்கான ஒரு அடையாளத்தை நம்ம காட்டுறது தான் நம்மளோட சக்ஸஸ் மீட்டு. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். ஒரு பாஸ் பண்ணி முடித்தோடனே இந்த சுரேஷ் சக்ஸஸ் மீட்டில் ஸ்டேஜில் பேசணும், ஷீல்டு வாங்கணும், மெடல் வாங்கணும், அப்புறம் வந்து ஒரு நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக வந்து நம்மளோட வெற்றி பயணம் என்ன அப்படின்னு வெற்றி பயணத்தோட கதையை வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவோம், எல்லோரும் ஆசைப்படுவாங்க. அதுதான் வந்து சக்ஸஸ் மீட். நம்ம டிசம்பரில் சக்ஸஸ் மீட் வச்சுருந்தோம், ஸ்டேட் பேங்கோட கிளர்க் சக்ஸஸ் மீட். இன் அடிஷன் அதுக்கப்புறம் இப்போது சக்ஸஸ் மீட் நம்ம மார்ச்சில் வைக்கிறோம். இதுக்கடுத்து ஏப்ரலில் அடுத்து சக்ஸஸ் மீட். உங்களுக்கு தெரியும் ஐவிஎஸ் பிஓ, ஐவிஎஸ் கிளர்க்கு, ஐவிஎஸ் எஸ்ஓ மூணு ரிசல்ட் நம்ம ஏப்ரல் 1 வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறோம். இப்போது நமக்கு வந்து சக்ஸஸ் மீட் அப்படினால தெரியும் ஒரு வெற்றியாளருக்கான ஒரு அடையாளத்தை காட்டுறது தான் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் மீட்டோட முக்கியமான நோக்கம். அப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் பிஓ எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு பிரிலிம்ஸ் எக்ஸாம். மற்ற எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாமுக்கு என்ன ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸாம்லேயும் செக்ஷன் கட் ஆஃப் இருக்கும். மேக்ஸ் குவான்ஸுக்கு ஒரு செக்ஷன் கட் ஆஃப், ரீசனுக்கு ஒரு கட் ஆஃப், இங்கிலீஷ்க்கு ஒரு கட் ஆஃப், கன்னடம்ஸ் கட் ஆஃப் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டேட் பேங்க் மட்டும் அப்படி தான் எப்படின்னா ஓவரால் கட் ஆஃப் மட்டும் நீ கிளியர் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட பிரிலிம்ஸ் கட் ஆஃப் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த பார்க்கலாம் அந்த ஸ்லைடில். நம்ம இப்போ பிரிலிம்ஸ் கட் ஆஃப் பொறுத்தவரை அவுட் ஆஃப் 100 நமக்கு தெரியும் மேக்ஸ் குவான்ஸ் 35, ரீசனிங் 35, இங்கிலீஷ் 30. அப்போ ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி AWS ஜென்ரல் அதோட கட் ஆஃப் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவுட் ஆஃப் 100 ஓவரால் 100 நம்ம வந்து இவ்வளோ எடுத்தால் பாஸ். இதில் நமக்கு செக்ஷன் கட் ஆஃப் தேவையில்லை. கான்ஸ்ல கட்டாயமாக இவ்வளோ எடுத்துக்கணும், ரீசனிங்கில் இவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. ஓவராலாக 3 சேர்த்து நம்ம இந்த மார்க் எடுத்துக்கணும், 60%. அப்போ இந்த டைம் வந்து நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன், இங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபில்ட்ரேஷன் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம வந்துருக்கு. அப்போ ஒரு பிரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:10 சரிங்களா. அப்போ நமக்கு 2030 போஸ்ட் அப்படி இருக்குது அப்படின்னா 1:10 ரேஷியோவில் நமக்கு செலக்ட் பண்ணுறாங்கண்ணே. அப்போ இதுதான் நம்மளோட முதல் வெற்றி பயணம் வந்து இங்கே தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு பிரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு இதுதான் நம்மளோட கட் ஆஃப் டீட்டெயிலாக இருக்குது. நம்ம இந்த ரேஷியோவில் 1:10 ரேஷியோவில் நம்ம கிளியர் பண்ணியிருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம Tier 2 எக்ஸாமுக்கு போயிருக்க முடியும். அப்போ Tier 2 எக்ஸாமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ். இப்போது அதே தான் நமக்கு மேக்ஸ் ரிசன் குவான்ஸ் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நமக்கு இங்கே ஆட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் நமக்கு வந்து மார்க்கு 200+ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் சேர்ந்துருக்குண்ணே. அப்போ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் சேர்ந்து தான் நமக்கு 250 மார்க்ஸ் இருக்குது. அப்போ 250 மார்க்ஸ் சொல்லும்போது நமக்கு என்னென்ன அதில் ஆட் ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 200 வந்து இதில் இருக்குது நமக்கு ஒன்லி மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் வந்து 200 இதில் இருக்குது. இது போக 50 மார்க் வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கா. அப்போ இந்த இடத்த பொறுத்தளவில் அதே குவான்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 4 பார்ட் மட்டும் தான் நமக்கு இருக்குது இதில். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் தான் நம்ம இங்கே விசுவலில் பார்க்குறோம். 200 கட் ஆஃப் அரவுண்ட் வந்து இந்த 50 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
டிஸ்கிரிப்டிவ்க்கு சேர்ந்து இருப்போம் சரிங்களா. அப்போ அது நம்ம 250 பார்க்குறோம். டிஸ்கிரிப்டிவ் மார்க் 50 சேர்ந்து தான் நம்மளோட இந்த கட் ஆஃப். அப்போ நம்ம இங்கே எப்படி ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்டேட் பேங்க் பியூ எக்ஸாம்னாலே கஷ்டமாக இருக்கும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணோம் அப்படி கிடையாது. இப்போ நமக்கு வந்து கட் ஆஃப் பாருங்கள், ஒன்லி நமக்கு 86 தான் கட் ஆஃப் அவுட் ஆஃப் 250 அப்படிங்கிற போது 50 மார்க் நமக்கு டிஸ்கிரிப்டிவ் வருது, லெட்டர் ரைட்டிங் அண்ட் வந்து ஒரு பேராகிராஃப், அது நமக்கு வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம். அப்போ 200 மார்க்குக்கு நம்மளோட கட் ஆஃப் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ இதை பொறுத்தவரை நமக்கு வந்து செக்ஷன் கட் ஆஃப் இல்லாததுனால நமக்கு 4 பாட்டில் 2 பாட்டு கண்டிப்பாக மாடரேட் லெவலில் இருக்கும். அந்த 2 பாட்டை ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணால் போதும் இந்த இடத்துல நம்ம ஈஸியாக சைன் பண்ணிடலாம். ஸோ அப்படி சைன் பண்ணி தான் நம்ம இந்த டயர் 2 மெயின்ஸ் எக்ஸாமில் 2 விஷயமே கிளியர் பண்ணணும். மெயின்ஸு, இந்த குவான்ஸ் ரிஷனிங், கரண்ட் அஃபேர்ஸ், இன் அடிஷன் டிஸ்கிரிப்டிவ், அதுவும் சேர்த்து நம்ம கிளியர் பண்ணிருக்கலாம். இந்த மூணுமே ப்ரிலிம்ஸ் முடிஞ்சது, மெயின்ஸ் முடிஞ்சது, மெயின்ஸில் மேக்ஸ் ரிஷனிங், இங்கிலீஷ் இன் அடிஷன் டிஸ்கிரிப்டிவ், இது சேர்த்து நம்ம கிளியர் பண்ணுறோம் இதுக்கு. அப்போது எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் முடிஞ்சாச்சு, மெயின்ஸ் முடிஞ்சாச்சு, அப்போ மெயின்ஸ் கிளியர். அப்போ மெயின்ஸ் கிளியர் ஆனப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குது. அப்போது ஃபிலிம்ஸு, மெயின்ஸு எல்லாமே குவான்டிஸ்டிங் தான் இருக்கும். அது போக நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிறோம், மூணுமே எக்ஸாம் முடித்தாச்சு. அப்போ நமக்கு இன்டர்வியூ. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த அவுட் ஆஃப் 250 மார்க்ஸை 75 கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அவுட் ஆஃப் 250 மார்க்ஸ் 75 கன்வெர்ட் பண்ணுறாங்க. அடுத்தது நமக்கு லாஸ்ட் ஸ்டெப்பு இன்டர்வியூ. இப்போ இந்த இன்டர்வியூ மார்க் என்ன பண்ணுறாங்கன்னா 25 இதை 25 மார்க் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ 75 + 25 அவுட் ஆஃப் 100 நமக்கு ஃபைனல் கட் ஆஃப் கொண்டு வராங்க. அப்போ நமக்கு இன்டர்வியூக்கு நமக்கு ஒரு செட்டன் மார்க் எடுத்து நம்ம கிளியர் பண்ண முடியுது. ஸோ 17.5 SST இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மாடரேட்டான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கோர் தான் இது நமக்கு கிளியர் பண்ணுறது. நமக்கு ஒன்றும் பெரிய டஃப்பான விஷயமாக இருக்காது. இருந்தாலும் வந்து கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ பார்ட் வந்து நமக்கு ஒரு மேஜரான பார்ட்டு நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் செலெக்ஷனுக்கு. இந்த இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக ஒரு டிசைனிங் ஃபேக்டராக இருக்குது, அது எந்த மாற்றுக்கிறதுனே கிடையாது. அப்போ நம்ம ஸ்டூடெண்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, 100க்கு 47, 48, 50, 50 40+ ஏகப்பட்டவே வாங்கியிருக்காங்க, 47, 48. இப்போ இதில் ஒரு நல்ல ஸ்கோர் இருந்ததுனால நம்மளால் ஈஸியாக அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இதுதான் நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபைனலாக நமக்கு வந்து இன்டர்வியூ. இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்து தான் இந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாமை பொறுத்த அளவில் நம்ம வந்து ஓரளவு கொஞ்சம் ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இப்போ இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம், அவுட் ஆஃப் 100 இந்த செலெக்ஷன் சரிங்களா. அப்புறம் வேறு என்ன சொன்னோம் இல்லையா, 75 + 25 இதெல்லாம் சேர்ந்து இந்த ஃபைனல் செலெக்ஷன் அவுட் ஆஃப் 100 மாறுது. 100 - 47.5, 47.1 இதுதான் நம்மளோட கட் ஆஃப். அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வெறும் 50% தான் இருக்குது கட் ஆஃப், அரௌண்ட் பக்கத்தில் வெறும் 50% தான் நமக்கு கட் ஆஃப். அப்போ 75 மார்க் நம்ம ரிட்டன் எக்ஸாம் பேசுது, 50 மார்க்கை 25 கன்வெர்ட் பண்ணி நம்மளோட இன்டர்வியூ பேசுது, இதுதான் நம்மளோட கட் ஆஃப் ரேட்டு. அப்போ கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து கடைசி ஒரு 6 வந்து பயங்கர எஃபர்ட், ப்ரிலிம்ஸு ஆரம்பிக்கிறோம், ப்ரிலிம்ஸ் முடிக்கிறோம், ப்ரிலிம்ஸில் நிறைய பேர் ஃபில்டர் ஆகிறாங்க, ஓரளவு ஆவரேஜனால தான் மேலே வராங்க. அப்புறம் மெயின்ஸு, மெயின்ஸ்னாலே டேட்டா இன்டர்ப்ரேஷன் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டேட்டா இன்டர்ப்ரேஷன் பண்ணி ஓடுறோம், ஷார்ட் சால்வ் பண்ணவே முடியாது, பசில்ஸ் நிறைய இருக்குன்றோம். இப்போ அதுக்கு தக்கன மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு டிஸ்கிரிப்டிவ் நல்லா எழுதுனாலே நம்மளால ஒரு நல்ல மார்க் கட்டாயம் வாங்க முடியும். இப்போ 250-80 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமான ஒரு கட் ஆஃப் கிடையாது. லாஸ்ட் இயர் 76, 86 கூட்டிகிட்டே போகுது. லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிற போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது போக இன்டர்வியூ நல்லா பண்ண எல்லாரும் நல்லா பயங்கரமாக சைன் பண்ணி. அப்போ நம்ம இன்டர்வியூ எப்படி ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் மார்க் இன்டர்வியூ, மார்க் இன்டர்வியூக்கு முன்னாடி கிளாஸ், ஒரு இன்டர்வியூலாம் எப்படி இருக்கும், என்னென்னா கொஷின் கேட்பாங்க, எந்த ஏரியாலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஏரியாலாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம ஜிடி இல்லை இந்த டைம், வழக்கமாக குரூப் எக்ஸசைஸ் ஜிடிலாம் இருக்கும். ஜிடி இல்லாட்டினாக்கூட நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டை போகிறது ஜிடி கண்டக்ட் பண்ணுறோம். அதனால் அப்போனா தான் என்ன பண்ண முடியும்னா, நம்மளோட கூச்சஸ் பார்ப்போம், எல்லோரும் முன்னாடி பேசுறது, ஆங்கிலத்தில் பேசுறது வந்து நம்ம சவுத் இந்தியன் போதில் இந்த சைடு வந்தாலே ரொம்ப பயம் பதட்டம். அப்போ ஒரு 10 பேர் முன்னாடி பேசுகிறதுக்கு கூச்சம் பயங்களாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோரையும் நிறைய ட்ரெயின் பண்ணுறோம், ஜிடி நிறைய கண்டக்ட் பண்ணுறோம், அதில் ஓரளவு பேசி 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 அழகாக பேச வந்துடுது. அப்புறம் நம்ம ஒரு ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் 7 மார்க் இன்டர்வியூ, 6 மார்க் இன்டர்வியூ அட்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளால் இன்டர்வியூ நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சது, அதனால் நம்ம ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை வாங்க முடிஞ்சிருக்குண்ணே. இது நம்மக்கிட்ட பாஸ் பண்ண அச்சுவஸோட கூட்டம் அண்ணா. நம்மளோட
வெற்றியாளர்கள், நம்மளுடைய சாதனையாளர்கள் இப்போது வந்து இதில் வந்து இருக்காங்க. பார்க்குறீங்க 20+ இல்லை மொத்த டாப் 20ல இருக்கவங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க தான் இங்கே அவங்களுக்கு விசிபிளாக இருக்காங்க. பார்க்குறீங்க என்ன, நம்மளோட டாப் 20ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க. என்ன அப்போ நம்ம பார்க்குறோம், சவாலான தேர்வில் சாதுரியமான வெற்றி. என்ன இப்போ எக்ஸாம்னே சொல்லுவோம், பேங்க் எக்ஸாம்னா ஸ்டேட் பேங்க் நம்ம அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றோம். இதில் வெற்றி பெற்றவங்க தான் இவர்கள். என்ன நம்ம சொல்கிறோம், தங்களது தளர்வில்லாம் முயற்சி பயிற்சி இது இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அதை நம்ம கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களோட முயற்சி தான் முதல் விஷயம், ரெண்டாவது தான் எங்களோட பயிற்சி. என்ன தான் நாங்கள் என்ன ட்ரைன் பண்ணாலும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், உங்களுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் இதை நம்ம சைன் பண்ண முடியும். அப்படி ஒரு வெற்றியை தான் நம்ம இங்கே பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்மளோட வெற்றியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரோட ஒரு பேங்க் ஆஸ்பெண்ட்னாலே அவங்களோட தாட் இருந்தாங்கன்னா எஸ்பிஐ பிஓ போகணும் அப்படின்னு இன்டென்ஷன் இருக்கும். ஏன்னா அவங்களோட சேலரி அரௌண்ட் 60-70 வருது, இயர்லி பேக்கேஜே ஒரு 7.5 கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் இருக்கிற பேங்க்லேயே ஹையஸ்ட் சேலரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க்னால ஒரு பயங்கரமான ஒரு பிராண்டிங் இருக்கும். அந்த பிராண்டிங்கில் ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிறப்பான வெற்றி. வெற்றியாளர்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய சுரேஷ கழகம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் உள்ள எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வாங்க. இன் அடிஷன் வந்து எல்லாருமே நம்ம யூடியூப்லேயும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அவரோட வெற்றியாளோட என்ன சொல்கிறது, வெற்றியாளோட வெற்றி கதை அப்படின்னு சொல்லாமல் என்ன சொல்கிறான், வெற்றியின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஒரு ஒருத்தரோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர்ஸு. என்ன இது எஃபர்ட் போடுவாங்க, என்ன எஃபர்ட்ஸ்லாம் எஃபர்ட் போடுவாங்க, அதே நேரத்தில் நம்ம சொல்கிறத அப்படியே கேட்கக்கூடிய ஆட்கள். காலைல 6 மணிக்கு இன்டர்வியூ 6 மணிக்கு வந்துடுவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு இன்டர்வியூ 6 மணிக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் 10-1 இருக்கா வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சொன்ன டைமுக்கெலாம் வந்து நம்ம கூட உட்காந்து ரொம்ப வந்து நம்மளை நம்பி நம்ம கூட உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்க நம்பி இங்கே வந்து சேர்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன இது நம்ம ஸ்டேட் பேங்க்னாலே நமக்கு ஒரு பேங்கில் ஒரு ஹாப்பி மோட் இருக்கும், எல்லாருமே எதிர்பார்க்க ஒரு ரிசல்ட் ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க்னு. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்டு, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான தருணமாக கருதுகிறேன். அடுத்தது நம்ம பாண்டியன் கிராம பேங்க் பல்ல கிராம மக்கள். என்ன பார்க்குறீங்க நீங்கள், நமக்கு தெரியும் ஒரு ஆஃபீஸர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சேல்ரி, ஒரு நல்ல ஒரு டைமிங், அதாவது நம்ம ஒரு 6 மணிக்குள்ள வேலையை முடிச்சுட்டு என்ன டீசெண்டர் போயிட்டு ஜம்முன் வர்ற மாதிரி ஒரு வேலை வேலை பழுவு அந்தளவுக்கு இல்லாட்டினாலும் ஓரளவு வந்து ஒரு சூப்பரான வேலை. கிராமியன் பேங்கில் நம்மளோட வெற்றியாளர்களை இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இப்போ ஏற்கனவே வந்து நம்ம கொஞ்சம் பேர் ஆர்ஆர்பி பிஓ பாஸ் பண்ணவங்களும் வந்து ஃபுல் எஃபர்ட்டாக போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட கிளர்க் எக்ஸாமும் பாஸ் பண்ணி எஸ்பிஐ பிஓ எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்காங்கண்ணே. இப்போ இது வந்து தமிழ்நாடு கிராமியன் பேங்கோட வெற்றியாளர்கள். இவங்களும் எல்லாருமே வந்து இந்த வரக்கூடிய 27ஆம் தேதி சண்டே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் நம்ம கூட கலந்துக்கிறாங்க. அவங்களோட வெற்றி ரகசியத்தை கண்டிப்பாக நம்ம கூட வந்து ஷேர் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு ஒருத்தருக்கு பின்னாடி ஒரு கதைகள் இருக்கும், ஒரு ஒருத்தர் பின்னாடி ஒரு சோக கதைகள் இருக்கும். ஒரு ஒருத்தர் ஃபினான்ஸ் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார், அவர் எப்படி பாஸ் பண்ணார், மேக்ஸ் ஒருத்தருக்கு வந்திருக்காது எப்படி பாஸ் பண்ணார், இங்கிலீஷ் ஒருத்தருக்கு வந்திருக்காது எப்படி பாஸ் பண்ணார், டிஸ்ட்ரிபியூட் எழுதவே தெரியாது ஆனால் எப்படி பாஸ் பண்ணேன், இன்டர்வியூனாலே பயம், யார்ட்டையாவது பேசுனாலே பதட்டம், எப்படி நான் பாஸ் பண்ணேன், நான் இப்போ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படி நான் எந்த வழியில் போனால் என்னால் பாஸ் பண்ண முடியும், கரெக்டான ரூட்டில் தான் போகிறேனா இல்லை ராங் ரூட்டில் போகிறேன்னா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் தரக்கூடிய விழாவாக தான் இந்த நம்ம எஸ்பிஐ சக்ஸஸ் மீட்டை பார்க்குறோம், தமிழ்நாடு கிராமியன் பேங்கோட சக்ஸஸ் மீட்டை நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இப்போ வெற்றியாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ கிளாஸஸை பொறுத்தளவு நமக்கு வந்து ரெகுலராக 24x7 நம்ம ஆப்பில் இப்போ பார்த்திங்கன்னா ஏசி எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சது, அப்புறம் ஆர்பி எக்ஸாமுக்கான டெஸ்ட் டெய்லியும் ஆப்பில் போட்டுட்ருக்குறோம். கிளாஸஸ் வெறித்தனம் சூப்பர் பேட்ச், ஒரு 100 பேர் கொண்ட சூப்பர் பேட்ச் வெறித்தனமாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஒரு 400 பேர் கொண்ட ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த பக்கம் ஒரு 150 கொண்ட ஆர்பிஐ கிளாஸ் பேட்சஸ் அதுவும் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ 3 பேட்சுமே வந்து பயங்கர எஃபெக்டிவாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்காங்க, அடுத்தது உங்களுக்கு ஆர்பி எக்ஸாம் வருது, அடுத்து இஎஸ்ஐயில் எஸ்எஸ்ஓ எக்ஸாம் இருக்குது, அடுத்து சிபிஐ எக்ஸாமு ஏசிஜி எக்ஸாம் லைனாக எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த இயர் வந்து ஸ்டார்டிங்கே நம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. வழக்கம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு போயிடும், April 1 ரிசல்ட்டுக்காக நம்ம பெஸாம் காத்துட்ருப்போம் ஒரு 3 மாதம், அப்புறம் திருப்பி ஸ்டேட் பேங்க் எக்ஸாம் வரும் அப்படின்னு தான் நமக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4 எக்ஸாம் கையில் இருக்குது. இன் அடிஷன் நமக்கு
ஏப்ரல் எண்டில் ஸ்டேட் பேங்க் ஆஃபர் வர இருக்குது, கிளர்க் வேகன்சி ஒரு 350 ப்ளஸ்ஸு. இப்போ அன் அடிஷன் அப்படியே அந்த எக்ஸாம் ஜூனில், அப்புறம் செப்டம்பரில் எஸ்பிஐ பிஓ எக்ஸாமு, அதுக்கு முன்னாடியே அகைன் திருப்பி உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகிரும், ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு. ஸோ இந்த இயரு பீக் அவர் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா வழக்கமாக இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே தூங்கிட்டு இருக்கக்கூடிய மாதங்கள். இந்த மாதமே நமக்கு வந்து ஒரு 3 கால்ஃபர் இருக்குன்னா இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு கால்ஃபர் வந்துகிட்டே இருக்கு. அப்போ இப்போருந்து நீங்கள் பிகின் பண்ணாலும் என்ன பண்ணலாம், வரக்கூடிய ஸ்டேட் பேங்க் எக்ஸாம்லேருந்து அப்படியே எல்லா எக்ஸாமும் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து நம்மளோட பயணிகள் வெற்றி பயணம் இனிதே அமையும். சூப்பர் பேட்சி, கிளாஸ் பேட்சஸ், ஆப்பில் டெய்லி டெஸ்ட்டு, நம்ம இன்ஸ்டிட்டை ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கு ஆப்பில் டெய்லி டெஸ்ட்டு எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களாலும் எங்களுடன் சேர்ந்தாலோ எங்களோட இணைந்திருந்தாலும் உங்களும் வெற்றி பெற முடியும்னு நம்புகிறேன். இந்த சக்ஸஸ் மீட்டை எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கான தடைகள் எங்கே இருக்குது, அதை எப்படி உடச்சி எறியணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கற்றுக்குவீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.